வணக்கம் வந்தனவன், நமஸ்கார், வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தியானம் இருக்கும் பொழுதோ இல்லை அமைதியாக கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதோ, அந்த தியான நிலையிலையோ இல்லை அந்த அமைதியை உட்காரணும்னு நினைக்கும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி, ஒரு சுகம் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய பேர் அனுபவிக்க முடியாததுனால என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு கை கூடவே மாட்டேங்குது தியானம், யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறது, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா, அப்போது நான் என்ன பண்ணுனா அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், நான் பயிற்சி பண்ணக்கூடிய முறையில் தான் ஏதோ ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வேறு வேறு முறைக்கு அப்படியே ஆயுசு பூரா ஒன்றை தாண்டின்னு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம வந்து நிறைய பேர் அப்படியே சிக்கிடுறோம்னு பாருங்களேன். இதற்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு வழி இருக்குது. அந்த வழி பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், வெறும் இந்த நிம்மதி சுகத்தை மட்டும் அனுபவிக்காமல் உண்மையாலுமே நம்ம இந்த ஞான நிலைக்கு கொஞ்சம் கூட வைராக்கியம் ஊனி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஞான நிலை அப்படிங்கிறது போகிறது கூட துரிதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். என்னென்னு பார்த்துருவாங்களா? சரி, இறைவன் நம்முள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பதில் எங்கன்னா, இறைவன் இருதய கமலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பதில் தான் இருக்கும். அதனால தான் இது கிறிஸ்டியானிட்டியில் கூட பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் எங்கே கை வச்சிருப்பார், இங்கே இருதய பக்கத்தில் இப்படி கை வச்சிருப்பார். ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் முழுக்க இறைவன் எங்கே இருக்கிறார், இருதய கமலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இருதய கமலம் எங்கே இருக்குது, இந்த நெஞ்சு குழிக்கு நடுவில் அனாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை தான் இருதய கமலம் அப்படிம்பாங்க. அது வெளிப்படையும் பொழுது தான் யார் தெரியவான்னு சொல்லுவாங்க, வாழைத்தாய் தெரியவாங்கம்பாங்க. அந்த வாழைத்தாய் எந்த நிறத்தில் இருப்பாங்க, பச்சை நிறத்தில் இருப்பாங்க அப்படிம்பாங்க. அந்த அனாகதம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த சக்தி மண்டலம், அந்த சக்கரத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால், பச்சை நிறம். சரிங்களா? முருகனுக்கு 6 முகமும் 12 கரங்களும் உண்டு. அனாகதத்துக்கு பார்த்தீங்கன்னா அருகோண வடிவம், ஸோ 6 முகங்கள் கொண்ட அந்த ஒரு சக்கரமாகவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இதழ்கள் 12. அதனால தான் முருகன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால், வேலவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால், இருதயத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு குறிப்பாக கொடுத்து விட்டு போனது. கீழ் உள்ள 3 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் 3 ஆதாரங்கள் இந்த உலக பந்தத்தோடவும், இந்த உலகத்தில் நம்மை நாம் தற்காத்து கொண்டு நல்லபடியாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சக்திகளையும், மன மாறுபாட்டையும், உடலினுடைய அந்த ஒரு தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த உலக சம்பந்தத்தோடு நம்மளை இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது நல்லபடியாக வச்சுருக்கோம். அப்போ இதற்கு அப்பாற்பட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், அதற்குண்டான ஊக்கத்தை கொடுப்பதும் அதுதான். மூலாதாரம் தான் எல்லாத்துக்கும் உண்டான ஊக்கத்தை கொடுக்கறது. பின்னாடி வருவோம் அந்த மூலாதாரத்தினுடைய முக்கியம் என்ன அப்படின்ட்டு. அப்போது கீழுள்ள 3 சக்கரத்தை இப்போது அப்படி புறந்தள்ளிடலாமான்னா, இல்லை. ஏன்னா முதப்படி எடுத்து வச்சா தானே 4வது படிக்கு போக முடியும், ஒரே ஜம்பில் அடிக்க முடியாது இல்லையா. கீழ் 3 முக்கியம்தான், அது இந்த உலக சம்பந்தமாக நம்மளை போட்டு வாட்டும். மனப்பக்குவம் அடைஞ்சு இது போதையா, மேலே இருக்கக்கூடிய 3 பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது, இந்த கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேலே தூக்கி கொடுக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய 3, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்கினை, நம்மளுடைய சஹசிராரம்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடியது, கண்டத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய 3, இது நம்மை இறைவனோடு போய் கலக்கும். ஒரு ஒரு நிலையில் அந்த சக்தி நிலை மாறுபாடு அடையும் பொழுது நம்மளுடைய நிலை மாறுதல்கள், உணர்தலினுடைய மாறுதல்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது மேல் 3க்கும் கீழ் 3க்கும் மத்தியில் இருக்கக்கூடியது தான் அனாகதம்னு சொல்லக்கூடியது. இது வந்து நெருப்பினுடைய தன்மை கொண்டது அப்படிம்பாங்க. அப்போ இந்த உலக பந்தத்தை முழுமையாக அழித்து புதுசாக நம்மளை ஒரு உருவாக மாற்றி நம்மளை வந்து இறையோடு கொண்டு போய் கலக்கிறதுக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த அனாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய கமலம் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சியான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, நிம்மதி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது உணரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனிங்க வைப்போம், கையங்க வைப்போம். இது இயற்கையாகவே ஒரு சின்ன குழந்தைகிட்ட போனால் அது சந்தோஷப்படும் போது, மகிழ்ச்சி அடையும் போது என்ன பண்ணும், இப்படி வச்சுக்குவாங்க கையை. இந்த இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அன்பு அப்படிங்கிறதையும் மகிழ்ச்சி அப்படிங்கிறதையும் உணர முடியும். இது யார் ஒருவருக்கு வீக்காக இருக்கோ அவங்களால வந்து இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதையும் அன்பு அப்படிங்கிறதையும் உணரவும் முடியாது, பிறருக்கு தரவும் முடியாது, கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த மத்திய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருதய கமலம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் 4 நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு சக்கரத்தை பற்றி மட்டும். அப்போ அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதை கை கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தையே நம்ம கை கொண்டுடலாம், உலகத்தில் விட்டுருவோம், நம் மனசை நம்ம கை கொண்டுடலாம் இல்லையா. சரிங்களா?
இப்போ நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தேவைக்காக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக உட்காடுறீங்க, இல்லை ஒரு சூழல் அந்த இடம் கொஞ்சம் கசகசான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது, தியானத்தில் உட்காடுறீங்க, அப்போவும் சூழல்லாம் சரியாக இருக்குது, புத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி கைய கைய கையன்னு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காடுறீங்க, என்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் விடை கிடைக்கல. ரொம்ப எளிமையான ஒரு வழி இந்த நெஞ்சு குழியினுடைய நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அது அந்த இடம் இருதய கமலங்கிறது லேஸ் அப்படி இப்படி டேப் பண்ணி அப்படியே லேசாக தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லடா அப்படின்னு அப்படி லேசாக அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அமைதியாயிரும் மனசு. அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தை தூங்கும் பொழுது அந்த முதுகு பகுதி எங்கே தட்டி கொடுப்பாங்க, அந்த நடு முதுகு பகுதி இதை அப்படியே மெதுவாக தட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சக்கரத்தினுடைய ஒரு ஒரு பலம் அப்படிங்கிறது முன்னையும் பின்னையும் இரண்டு இடத்துலையுமே வந்து வேலை செய்யும். பிராணிக் ஹீலிங்கில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஹார்ட் சக்ரா, பிராக் ஹார்ட் சக்ரான்னு சொல்லுவாங்க, பிராணிக் ஹீலிங்கில் இரண்டு இடத்துலையும் வேலை செய்யும், நம்ம முதுகு இப்படி தட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் பாராட்டும் போது தோள்பட்டையை தட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஆக்சுவலாக பின்னாடி தான் தட்டி கொடுக்குறது, ஏ சூப்பர்ரா அப்படின்னு பின்னாடி தான் தட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து ஊக்கப்படுத்தும் அன்பு, அந்த ஒரு மகிழ்ச்சி உணர வைக்கிறதுக்காக அதுதான் பின்னாடி இப்படி தட்டி கொடுக்குறதுக்கு உண்டான பழக்கம். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, இது இயற்கையாகவே நமக்கு வரக்கூடியது. அப்போ பின்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு தட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஒரு ஒரு நிம்மதியை அனுபவிக்கணும்னா இப்படி முன்னாடி நல்லாயிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாகும் எல்லாம், நம்ம நல்லா தான் இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஸோ அஃபர்மேஷன்ஸ், நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த இருதய கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழி அதை வந்து இப்படி லேசாக அப்படி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறத உணர முடியும். அப்போது ஒரு தியானத்தில் உட்காரும் பொழுது நம்ம எங்கே கவனம் ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டால், எடுத்தோன்னே புருவமத்தி போகணுமா, எடுத்தோன்னே சகசிராரம் போகணுமா, இல்லை எடுத்தோன்னே இந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைக்கு போகணும், இது எதுவுமே வேண்டாம். மொதல் எங்கே போகணுன்னா இறைவனை வழிபட வேண்டும். ஃபஸ்ட்டு சாமி வந்துட்டேன் காப்பாற்று, மொதல் இறைவனை வழிபட வேண்டும். அது நீங்கள் குருவாக இறைவனை ஏற்றுக்கிட்டாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏகப்பரஞ்சோதியான இறைவனாக இருந்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இறை வழிபாடு அப்படிங்கிறது முதல்ல முதல்ல குரு வணக்கம், அடுத்தது இறைவணக்கம், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய தியானத்துக்கு நீங்கள் போகணும். இது எங்கே கவனம் வச்சு செய்யணும், இங்கே தான் கவனம் வச்சு செய்யணும். அப்போ முதல்ல மலரக்கூடிய அந்த ஒரு மலர் எதுன்னு கேட்டால் இருதய கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் தான் மலரணும். இந்த இடத்துல கவனம் வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல ஒரு அனுபவம் தெரியும், சரிங்களா, எனக்கு அப்படி கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், எது சொன்னாலும் அது அவரவருடைய அனுபவத்தை பொருந்தது தான், சரிங்களா. நான் வந்து அது ஆமான்னு சொல்கிறக்கோ இல்லைன்னு சொல்கிறக்கோ எனக்கு தெரியாது, ஏன்னா என்னுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அனுபவம் வந்தாலுமே, என்ன அனுபவம் வாய்க்கப்பட்டாலும் அது உங்களை சேர்ந்தது, அதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவோ இதுக்கு இது சரியானு கேட்குறதுக்கோ இல்லை அதை விளக்கிறதுக்கோ முடியாது. அது ஒரு நல்ல முதிர்ந்த ஞானி பண்ணலாம், அப்படி யாரும் இங்கே இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு, சரிங்களா. அதனால் உங்களுடைய அனுபவம் உங்களுடையது, உங்களுடைய கேள்விகளை குருவர்கள்ட்டையும் திருவர்கள்ட்டையும் கேளுங்க, அது உங்களுக்கு பதில் சொல்லும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இருதய கமலத்தில் முதல்ல கவனம், ஒரு தியானத்தில் உட்காரும் பொழுது குருவர்களையும் திருவர்களையும் நினைத்து வணங்கி இந்த தியானம் நமக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், மன அமைதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இருதய கமலத்தில் கவனத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டு, நீங்கள் பேசாமல் அப்படி உட்காந்துக்குங்க, கவனத்தை மட்டும் அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு குருவர்களையும் திருவர்களையும் நினச்சி வேண்டிக்கிங்க, சரிங்களா. அடுத்து கவனம் எங்கே போகணும், நேராக மூலாதாரத்துக்கு போயிடணும். மூலாதாரம் எங்கே இருக்குது, எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்குது. எருவாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆசனவாய், கருவாய் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்புறுப்பு, இதற்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. நம்ம நித்திலந்தன் மணி சேனலில் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர்றேன், சரிங்களா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சக்கர ஆதாரங்கள்ங்கிறது வந்து எங்கெங்கே இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக கீழே இருக்கும், நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் பாருங்கள். ஸோ மூலாதாரத்துக்கு நேராக அந்த இடத்துக்கு கவனம் அந்த இடத்துக்கு போயிடணும், முதல்ல இருதய கமலத்தில் கவனம் வைக்கிறோம், நேராக மூலாதாரத்துக்கு போயிடுறோம். போய் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக அந்த மூலாதாரத்தில் கவனம் வச்சு உட்காந்துட்ருக்கோம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி உணவு வரும், ஒரு சிலருக்கு இதமாக இருக்கிற மாதிரி சில்லுன்னு கூட, ஒரு சிலருக்கு இதமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும், ரெண்டில் எது வந்தாலும் சரி. அப்படியே உங்களுடைய கவனத்தை அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே வாங்க. இந்த மூலாதாரத்தில் கவனம் வைக்கிறோம், கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் கவனம் வைக்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மறுபடியும் அனாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, இங்கே ஆக்கினையில் கொண்டு வந்து பேசாமல் நிறுத்திக்கிங்க. புருவமத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கினை அதில் கொண்டு வந்து பேசாமல் நிறுத்திக்கிங்க. சகசராதுக்கெல்லாம் போக வேண்டாம், சகசராது தானாக போய்க்கும். நீங்கள் ஆக்கினத்தில் பேசாமல் கவனத்தை அப்படியே வச்சு நிறுத்திங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஆக்கினை வந்து சகசராரம் போய் இங்கே பின்னாடி இந்த பிந்துன்னு சொல்லக்கூடிய திருப்பியும் இந்த புருவமத்திக்கு வரணும், இந்த ஐயருக்கு ஜுண்டி போட்டிருப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த இடம் தான் அதுக்கு பேர் பிந்தும்பாங்க. அது எங்கே கனெக்ட் ஆகுனா திருப்பி நம்மளுடைய புருவமத்திக்கு கனெக்ட் ஆகும். அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். மூணு சக்கரம்,
அனாகதத்துக்கு கவனம் வைங்க, நேராக மூலாதாரத்துக்கு போங்க. அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தில் அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டு வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கற்பனை தான் பண்ணிக்கணும். பயிற்சி ஆக ஆக உங்களுக்கு அந்த மாறுதல் தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. பயிற்சி செய்ய செய்ய அங்கே சக்தி எப்படி ஏறி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய புருவ மத்தியில் கவனத்தை வச்சுக்கோங்க. புருவ மத்தியை பார் அப்படின்னு சொல்லி சித்தபெருமக்கள் சொன்னது என்னென்னா, இந்த ஊனக்கண் கொண்டு ஞானக்கண் இந்த புருவ மத்திய வெறுவெருன்னு பார்க்கணும்னு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா கண் வலிக்கும், தலை வலிக்கும், அதை பண்ணக்கூடாது. ஆனால் கண் மேலே போகுமா, அது தானாகவே போகும். அந்த தானாக அது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வலிக்காது, நாம அதை வலுக்கட்டாயப்படுத்தினா தான் வலிக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. புருவத்தை பார்னு சொன்னால் கவனத்தை புருவ மத்தியில் வேணும்னு தான் அர்த்தம். உங்களுடைய சிந்தனை எங்கே குவியணும், புருவ மத்தியான ஆக்கினையில் குவியணும், இவ்வளோதான். சரிங்களா, அந்த ஆக்கினையில் கவனத்தை வச்சுட்டு பேசாமல் உட்காந்துங்க. ஸோ அனாகதம் மூலாதாரம் போகிறோம், அப்படியே மேலே எழுப்பி வந்து ஆக்கினையில் கவனத்தை வச்சுட்டு பேசாமல் உட்காந்துக்கிறோம். அவ்வளோதான், அங்கே உங்கள் தியானம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் முக்கியமோ அவ்வளோ நேரம் உட்காருங்க. நேரமும் கேட்காதீங்க, எவ்வளவு நாளுன்னு கேட்காதீங்க. உங்கள் புண்ணியத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க, எவ்வளவு நேரம் அதிகமாக செய்கிறீங்களோ நல்லது, எவ்வளவு நாள் அதிகமாக செய்கிறீங்களோ நல்லது, அது அவரவருடைய விருப்பு வெறுப்பு பொறுத்தது. சரிங்களா, இதை பயிற்சி பண்ணி இந்த முறையில் நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையில் உங்களுக்கு அந்த நிம்மதியும் சுகத்தையும் அனுபவிக்கலாம். நிறைய மாறுதல்கள் உடலளவுலையும் மனதளவுலையும் ஆரம்பிக்கலாம். சரிங்களா, இது வந்து இதெல்லாம் யார் சொன்ன எதுன்னா, நம்மளுடைய சைவ சித்தாந்த நூட்குறிப்புகள்லேயே இருக்குது. போற்றிப்பகருடை அப்படிங்கிறதுல இருக்குது, அதுக்கப்புறம் சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்குது, சிவஞான சித்தியார் அப்படிங்கிறதுல இருக்குது, இறைவன் இருதய கமலத்தில் உள்ளார், அப்புறம் மூலாதாரம் போகணும், அப்புறம் புருவ மத்திக்கு வரணும். அதுக்கு தான் சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கு போகணும். நீங்கள் நூல் படிக்க வேண்டாம், எனக்கு கடினமாக இருக்குது அந்த தமிழ், எனக்கு புரியல, வகுப்புகளுக்கு போங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சைவ சித்தாந்த வகுப்புகள் உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கு போங்க, அங்கேயே எல்லாம் சொல்லித்தருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மூணையும் வச்சு பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் அடிஷ்னலாக டேட்டா தெரியணும், இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா சைவ சித்தாந்த வகுப்புகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். தமிழ் வேதத்திலேயே தமிழ் மறையிலேயே அனைத்தும் உண்டு, நீங்கள் எதையும் தேடி எங்கேயுமே சுற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கு போங்க, பெரிய ஒரு அறிவினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறத நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எஸ், ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதில், ஐ மீன் வீடியோ. பிடிச்சிருந்துருக்கன் பெண் வீடியோ வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.